நகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியை இப்படியெல்லாம் பேசு, இப்படியெல்லாம் இழிவுபடுத்து, இப்படியெல்லாம் நாசப்படுத்து, இப்படியெல்லாம் அசிங்கப்படுத்து என்று தமிழ்நாட்டிலே இரண்டு பேர்த்தை கொம்பு சீவி விடப்பட்டதா, அதாவது முக்தாரு அமீர். முக்தார் அமீர் இவர்களுடைய பேட்டிகளெல்லாம் பார்க்கிற பொழுது நான் முழுசாக பார்க்கல. அவங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேருடைய புகைப்படம் இருந்தாவே கண்டிப்பாக அது நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்களை இழிவுபடுத்தி கேவலமாக பேசுறது மாதிரி சித்தரிக்கிறது மாதிரியான ஒரு நிலைப்பாடுகளை முக்தார் அவர்கள் தொடர்ந்து செய்து வருகிறார். நாம் கூட சொன்னோம், ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவரை வேண்டுமென்றே திட்டப்படுத்தி காயப்படுத்தி அவர்களை அசிங்கப்படுத்துகிற நிலையை தொடர்ந்து முக்தார் அவர்கள் செய்ய வேண்டாம். ஊடகத்திற்கென்று ஊடக தர்மம் என்று ஒன்று இருக்கிறது, அதனை நீங்கள் மையப்படுத்தி நகருங்கள் என்று முக்தார் அவர்களை பற்றி நாம் செய்தி வெளியிட்டிருந்தோம். இப்போ தமிழ்நாட்டில் துறை ரீதியாக பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடுகள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊராட்சி ஒன்றியத்தினுடைய பிடிஓ மன்னச்சனூர் ஒரு பிடிஓ 5 கோடி ரூபா ஊழல் பண்ணிட்டு போகிறாங்க. ஒரு தாசில்தார் குளத்தூர் தாசில்தார் 10 கோடி ரூபா முறைகேடு அரசுக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்துகிறார். அதுபோல் கனிம வளத்துறையில் பெரம்பலூரில் இருக்கக்கூடிய கனிம வளத்துறை உதவி இயக்குனர் என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்கக்கூடிய மலைகள் எல்லாம் உடைத்து எடுப்பதற்கு, அதாவது பெரிய பெரிய குன்றுகள், அதாவது பூமிக்கு கீழே உடைச்சி எடுக்கிறது கூட இந்த கட்டிட வசதிக்கு கட்டுமான பொருளுக்கு இந்த நாட்டுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 10,000 ஆண்டுகளுக்கு முன்பாக உருவாகி இருக்கிற பெரிய பெரிய குன்றுகளை எல்லாம் உடைத்து தகர்த்தறிவதற்கு துணை போகிற வகையில் அந்த கனிம வள உதவி இயக்குனர் வந்து துணை போகிறார். இப்படி தமிழ்நாடு முழுக்க 1008 பிரச்சனைகள், மக்களுக்கான பிரச்சனைகள், 1008 பிரச்சனைகள் இருக்குது. ஏன் 1,000 பிரச்சனைகள் இருக்குது, அதையெல்லாம் ஒரு ஊடக தர்மமாக கருதி நாட்டில் நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளெல்லாம் சுட்டிக்காட்ட வேண்டிய ஊடகத்தில் இருக்கக்கூடியவர் அவர் வந்து எப்போ பார்த்தாலும் சீமான பற்றி அசிங்கமாக கேவலமாக, அதையும் ஒரு கூட்டம் அதிகமாக பார்த்து கொண்டிருக்கிறது. அதை தவறு என்று சொல்லவில்லை. வெறுப்புக்கு உட்பட்டவர்கள் எங்கேயுமே இருக்கத்தான் செய்வார்கள். நாம் இப்பவும் சொல்கிறேன், சீமானவர்கள் அவர்கள் நடுநிலையான அரசியலை நோக்கி போக வேண்டும், அவர் நடுநிலையான அரசியலை செய்ய வேண்டும் என்பதில் நமக்கு மாற்றுக்கருத்தில்லை. ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் கொம்பு சீவி விட்டப்பட்ட இரண்டு பேர் முக்தார் அமீர் என்று பரவலாக நாம் தமிழர் கட்சியிலே உள்ளவர்களும் பொதுமக்களுமே சொல்கிறார்கள். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்கப்பா, சீமானை பற்றி தப்பா பேசுவாங்க, வேறு எதுவுமே கிடையாதுப்பா அப்படிங்கிற லெவலுக்கு இவர்கள் இருவரும் கடுமையாக பேசியிருக்கிறார்கள். அமீர் வந்து என்ன படம் இயக்குனார்னு நமக்கே தெரியாதுங்க. அவர் வந்து சீமான் கூட அடிக்கடி முகத்தை காமிச்சுக்கிட்டதுனால தான் இவர் தான் அமீர் டைரக்டர் அப்படின்னு சொல்லி பல பேர்த்துக்கு தெரிய வந்துச்சு. அதாவது தேர்தலுக்கு முன்னாடி அப்படியே ஒட்டிக்கிட்டு அவர் கூட வந்து நிற்பார், அப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு படம் எடுப்பார், ஏதோ ஒன்று பொழைச்சிக்குவார், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், டப்புன்னு திமுகவுக்கு ஆதரவாக போயிடுவார், இல்லைனா காங்கிரஸுக்கு ஆதரவாக போயிடுவார். ஒரு மதம் என்பது ஒரு கட்சிக்கோ ஒரு பிரிவினருக்கோ இனக்குழுவுக்கு பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய லெவலுக்கு இருக்கக்கூடாது. அதுவும் ஒரு இயக்குனர் ஒரு படைப்பாளி இவர் வந்து தமிழ் தேசியம் என்பது ஆகாது என்று சொல்கிறார். தமிழ் தேசியம் ஆகாதுன்னா அப்போ எல்லாமே ஒட்டுமொத்தமாக திராவிடத்தை ஆதரிக்கணுமா? அதாவது ஒரு நாடாளுமன்ற தேர்தல் என்று சொன்னால் எப்படி ஒட்டுமொத்தமாக ஒரே கட்சிக்கு 40 சீட்டை வெற்றி பாண்டிச்சேரி உட்பட 40 சீட்டை கொடுத்து விடக்கூடாது என்று நாம் சொல்கிறோமோ, நாம் இல்லை எல்லாருமே சொல்கிறாங்க, அதாவது அதிமுக திமுக என்று ஒட்டுமொத்தமாக அப்படியே கொடுத்துருவாங்க வெற்றியை. அதுக்கு முன்னாடி வந்து அதிமுகவுக்கு கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பை கொடுத்தாங்க. அதில் தேனியில் ரவீந்திரநாத்துக்கு மட்டும் அதிமுக வேட்பாளரை ஒருத்தரை ஜெயிக்க வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் வந்து வெற்றி வாய்ப்பை கொடுத்தாங்க தமிழக மக்கள். அப்படியான ஒரு நிலைப்பாடு இருக்கக்கூடாது. அதிமுகவுக்கு 10, திமுகவுக்கு 10, நாம் தமிழர் கட்சிக்கு 5, காங்கிரஸுக்கு 5, கம்யூனிஸ்டுக்கு 2, இப்படி ஏதாவது பிரித்தாளுகிற நிலையை நாடாளுமன்ற அவைக்கு வெற்றி வாய்ப்பினை கொடுக்க வேண்டும். ஏன்னா இந்த 40 பேர் திமுகவில் போனாங்களே, 39 பேர் 38 பேர்னு போனாங்களே, தமிழ்நாட்டிற்கு ஏதாவது ஒரு பிரயோஜனம் வந்ததா? தமிழ்நாட்டிற்கு ஏதாவது ஒரு பிரயோஜனம் வந்ததுன்னு நீங்கள் சொல்லுங்கள். எம்பிக்களோட லிஸ்ட்டு அவங்களுடைய அரசாணை வெளியிட சொல்லுங்கள். இப்போ திருச்சி காங்கிரஸ் எம்பி இருக்கார் திருநாவுக்கரசு, அவர் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கந்தரக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய செட்டிப்பட்டி உறவிக்காடு ரகுநாதபுரம் புலியூர், அதாவது கந்தரக்கோட்டை சட்டமன்ற தொகுதி திருச்சி திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதி, இரண்டு சட்டமன்ற தொகுதிகளையும் இணைக்கக்கூடிய சாலையாக இருக்கிறது. அந்த சாலைக்கு ஏதாவது நிதி ஏதாவது ஒதுக்கியிருக்காங்களா? சரி, எம்எல்ஏ தான் ஒதுக்கணும், கிராமப்புற சாலை நெடுஞ்சாலைத்துறை அப்படின்னு 1008 பிரிவினைகள் இருந்தாலும் கூட திருநாவுக்கரசு எம்பி அவர்களால் இத்தனை நான் வந்து 5 கிலோமீட்டர் சாலை என்னுடைய பண்டில் வந்து ஒதுக்கணும், இந்த பணிகள்லாம் ஒதுக்கப்பட்டது, இந்த பணிகள்லாம் செய்யப்பட்டதுன்னு சொல்ல சொல்லுங்கள். ஒன்றுமே கிடையாது.
அப்படியே செஞ்சிருந்தாலும் மிகவும் தரம் குறைவாக இருக்கும். ஆக தமிழ்நாடு முழுவதுமாக இப்படி எம்பிக்களாக இருந்தவர்களெல்லாம் ஒழுங்காக அவர்களுடைய மக்கள் பணியை செய்யாமல் அவர்களுடைய வங்கிய கணக்கிலே எடுத்துக்கொள்கிற நிலையை தமிழ்நாடு முழுவதுமாக இருக்கக்கூடிய எம்பிக்கள் கொள்ளையடித்து கொண்டிருக்கிறார்கள் என்று பரவலாக சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் விவசாயிகளையுமே கருத்து தெரிவிக்கிறார்கள். இப்படி வெற்றி வாய்ப்பினை ஒரே கட்சிக்கு நீங்கள் கொடுத்து விடக்கூடாது, பிரித்து கொடுக்க வேண்டும். இது போன்ற பெரம்பலூர் மாவட்டத்தில் மலைகள் குன்றுகள் எல்லாம் அடித்து நொறுக்கி பெரிய அளவுக்கு கொள்ளையடித்து கொண்டிருக்கிறார்கள் என்று பல்வேறு ஊழல் முறைகேடு செய்திகள் எல்லாம் இருக்கிறது. மக்கள் பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நமக்கென குரல் கொடுப்பதற்கு ஒரு ஊடகம் இல்லையே, நமக்கெல்லாம் குரல் கொடுப்பதற்கு ஊடகங்கள் குறைவாக இருக்கிறது என்று ஏங்கி தவித்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் ஒரு ஊடகவியலாளராக இருக்கக்கூடிய முக்தார் அவர்கள், நீங்கள் போய் அமீரை போய் பேட்டிடுங்க. அமீர் வந்து ஒரு சந்தர்ப்பவாதி. நம்ம இஸ்லாமியர்களை யாரையுமே நம்ம ஒட்டுமொத்தமாக குறை சொல்லலை. அவர் கிறிஸ்தவராகட்டும் இந்துவாக இருக்கட்டும் புத்த மதத்தாக இருக்கட்டும் யாருமே வந்து தொடர்ந்து தீயவர்களாக இருக்க போகிறதில்லை. சரி, சீமானவர்களை பற்றி முக்தாரும் அமீரும் இந்த அளவுக்கு கடுமையாக நீங்கள் பேசுகிறீர்களே, சாடுகிறீர்களே, அசிங்கப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறீர்களே, இதே பழனி பாபா அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான அளவுக்கு உங்களால் குரல் கொடுக்க முடிந்ததா? குரல் கொடுத்து விட்டு உங்களால் இருந்து விட முடியுமா? சீமான் போன்று பல ஆண்டு காலம் உங்களால் சிறையில் இருக்க முடியுமா? ரெண்டு மூணு நாள் முக்தாரை தூக்கி சிறையில் போட்டால் சிறையில் உங்களால் இருக்க முடியுமா? தனிமை சிறையில் இருக்க முடியுமா? ஆடம்பர வாழ்க்கை இல்லாமல் நீங்கள் உங்களால் சிறையில் இருக்க முடியுமா? அத்தனை அனுபவங்களையும் சித்திரவதைகளையும் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் அனுபவித்திருக்கிறார். நாம் தமிழர் கட்சிக்கு நம்ம ஆதரவாக பேசலைங்க, நடுநிலையான ஒரு கருத்தை சொல்கிறோம். இப்போவும் சொல்கிறோம், இந்த அமீரும் முக்தாரும் திட்டமிட்டு தமிழ் தேசியம் ஆகாது தமிழ் தேசியம் ஆகாதுன்னா, இங்கே ஏற்கனவே இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தில் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு அவர்களும், KKSSR பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் நேரு அவர்களும் ஒரு ரெட்டி ஒரு மாநாட்டில் கலந்துக்கிறாங்க. இப்போ KKSSR ராமச்சந்திரன் சொல்லுகிறார், நாங்கள் அமைச்சராக இருக்கிறவரை நம்ம நாயுடு ரெட்டிக்கு வந்து யாரெல்லாம் எங்கெங்கெல்லாம் உட்கார வைக்கணுமோ அங்கெல்லாம் உட்கார வச்சு உங்களுக்கு அந்த பதவியை கொடுத்து நாங்கள் அழகு பார்த்து விடுவோம் என்று சொல்கிறார். அப்போ அவர்கள் தமிழ்மொழி அல்லாதவர்களுக்கு அந்த அளவுக்கு செய்யணும்னு சொல்லி அவங்க அவருடைய சாதி அதாவது சின்ன எண்ணிக்கை குறைவாக இருந்தால் அதுதான் சிறுபான்மை. அந்த சிறுபான்மையாக இருக்கக்கூடிய சாதிகள் பெரிய அளவுக்கு பொருளாதார அடிப்படையிலும் அதிகார அடிப்படையில் வந்துவிட வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு அவர்கள் செயல்படுகிறார்கள். அவர்களுடைய ஒற்றுமையை நம்ம பாராட்டுவோம். எண்ணிக்கை குறைவாக இருப்பவர்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள், எண்ணிக்கை அதிகமாக இருப்பவர்கள் பிரிந்திருக்கிறார்கள். இப்படியான ஒரு நிலைப்பாட்டில் இந்த தமிழ் தேசம்னு ஒன்று வந்தால் தானே தமிழர்களுக்கு இங்கே வந்து ரயில்வேயில் ஒரு வேலை 500 பேர் வேலை எடுக்கிறாங்கன்னா அதில் 350 பேர் 400 பேர் தமிழருக்கு வேலை கொடுத்துட்டு மீதி 100 பேர்த்துக்கு அயலானுக்கு வேலை கொடுக்கலாம். அப்போ தமிழ் தேசியம் தேவை. அதாவது எந்த ஒரு கொள்கை ரீதியாக வரக்கூடிய ஒரு கட்சியை வேண்டாம் என்று ஒதுக்கிவிட முடியாது. தமிழ் தேசியம் ஆகாது, இதனால் தென்னகத்திற்கும் தென் மாநிலங்களுக்கும் தென்பகுதிக்கும் ஆபத்து இருக்கிறது என்று சொன்னால், இவர் அமீர் அவர் எந்த அரசியல் நோக்கத்தோடு இவர் உள்ளே வர்றாரு? இவர் அரசியல் தெரியுமா? இவருக்கு எந்த அரசியல் கட்சியிலையாவது இவர் இருந்திருக்காரா? அரசியல் புரிதல் இவருக்கு இருந்திருக்கா? பழனி பாபா அவர்கள் எல்லாத்தையுமே கடுமையாக பேசினார். ராஜீவ்காந்தி கொலையில் மிகப்பெரிய ஒரு ராஜதந்திரம் இருக்கிறது, அதில் அந்த 7 பேர் அப்பாவிகள் மாட்டிக்கொண்டார்கள் என்ற பல்வேறு கருத்துக்களை அவர் தெரிவித்திருந்தார். அவர் படுகொலை செய்யப்பட்ட பொழுதோ அல்லது அவருக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுகிறது, ஒரு பழனி பாபா அவர்களுக்கு பிரச்சனை ஏற்படுகிற பொழுதோ அமீர் அவர்களோ முக்தார் அவர்களோ பெரிய அளவுக்கு குரல் கொடுக்கவில்லை. இந்த ஒரு நபரை சீமான அசிங்கப்படுத்தணும் கேவலப்படுத்தணுங்கிற நோக்கத்தில் இவங்க ரெண்டு பேரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அம்புகளாக கொம்பு சீவிடப்பட்டவர்களாக இவர்கள் களத்தில் இறங்கி இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்குத்தான் நாம் சொல்கிறோம், நடுநிலையான ஒரு கருத்தை நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் மீது 1008 விமர்சனங்கள் இருக்கலாம், மாற்று கருத்தில்லை. அரசியல் கட்சி என்றாவே விமர்சனம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் யார் மீது விமர்சனம் இல்லை? ஆனால் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்கள் வருகிற எம்பி தேர்தலிலே ஒரு தமிழ் தேசிய கூட்டணியை நீங்கள் உருவாக்கணும். உங்கள் பின்னாடியே வரக்கூடிய அவர் ஏர்போர்ட் மூர்த்தி இருக்கார், இன்னும் எத்தனை பேர் தமிழ் தேசியம் பேசுகிறவங்க உங்கள் பின்னாடியே இருக்காங்களே, அவங்களாம் சிறு சிறு இயக்கம் வைத்திருக்கிறாங்க. ஒன்று அந்த சிறு இயக்கம் உங்களோட இணையணும், இன்னொரு இயக்கம் வச்சிருக்கிறவங்கள என்ன பண்ணணும், சரி ரைட்டு 40 சீட் இருக்கா, 30 சீட்டு நாம் தமிழர் கட்சி, 10 சீட்டு கூட்டணிக்கு தர்றேன். ஒரு தேர்தலில் சந்திங்க திமுக அதிமுக பாஜக எல்லாமே கதிகலங்கி போய்விடும். இந்த அமீர் முக்தார் போன்றவர்கள்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுவாங்க. அதாவது முக்தார் வந்து ஒரு பத்திரிகையாளர், அவரை மதிக்கிறோம், அமீரும் ஒரு நல்ல ஒரு இயக்குனரும் மதிக்கிறோம், மாற்றுக்கிறதில்ல. ஆனால் சீமான் கூடவே இருந்து அவர் கூடவே நீங்கள் ஒவ்வொரு காலகட்டத்தில் நீங்கள் போய் சென்று நீங்கள் விளம்பரமாகறீங்க. சீமானை வைத்து விளம்பரமாகி
முன்னால் பஸ்ஸுக்கு பெயிண்ட் அடித்து பொழைச்சவன்லாம் நிறைய பேர். நான் இது நாம் சொல்லலை, நாம் தமிழர் கட்சியில் உள்ளவங்களே சொல்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியிலேருந்து போன ராஜீவ்காந்தி இன்றைக்கி பல கோடிக்கு அதிபதியாக இருக்கார்னா, அந்த பல கோடி அதிபதிங்கிறதுக்கு காரணம் யார், அதற்கான விதிவிலக்கு யார்? நாம் தமிழர் கட்சியில் வாயில் வடை சுட்டு என்ன அங்கே போய் நீங்கள் பெரிய பெரிய பலகாரமாக சுட்டு திங்குறீங்க. முன்னாடியும் பின்னாடியும் பஸ்ஸுக்கு பெயிண்ட் அடித்து பல கோடிக்கு அதிபதி ஆகிட்டார் ராஜீவ்காந்தி. அப்படி நாம் தமிழர் கட்சிக்குன்னு ஒரு அங்கீகாரம் இருக்குது. அந்த அங்கீகாரத்தை அந்த இவ்வளோ பெரிய ஒரு அங்கீகாரம் இருந்ததுனால தானே அவருக்கு அந்த அளவுக்கு பேருந்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் பெயிண்ட் அடித்து இன்றைக்கி பல கோடிக்கு அதிபதியாக இருக்கார். அதுக்கு முன்னாடி எந்த கோடிக்கு அவர் அதிபதியாக இருந்தார்? அவருக்கும் சொத்து மதிப்பு இருக்கலாம், அவரை நம்ம குறைச்சி மதிப்பிடலை. ஆனால் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற நாம் தமிழர் கட்சியெல்லாம் ஒரு கட்சியாக ஏன் அவருக்கு இந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவருக்கு பெயிண்ட் அடிக்கிற வேலையெல்லாம் கொடுத்து அவரை பெரிய கோடீஸ்வரனாக இருக்கு நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம்? ஆக நாம் தமிழர் கட்சி அந்த கட்சியினுடைய மதிப்பும் வெயிட்டும் சீமானுக்கு இன்னும் பெரிய அளவுக்கு புரியலை. நீங்கள் நாம் தமிழர் கட்சி தனிச்சு நிற்கிறேன் தனிச்சு நிற்கிறேன்னு சொல்லி எல்லா தொகுதியும் 234 தொகுதி நிற்கிறது, 40 தொகுதி நிற்கிறது, எம்பி தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில், இடைத்தேர்தலில் டிடிவி தினகரன் கூட ஒதுங்கிட்டார். ஆனால் இது அதே நேரத்தில் சின்ன எந்த சின்னமாக இருந்தாலும் சீமான் களமிறங்குவார், அதில் மாற்றுக்கிறதில்ல, ஓட்டு குறைவாக கிடைக்கிது கூட கிடைக்கிது அப்பாற்பட்ட விஷயம். இப்படி அதாவது 1000 விமர்சனங்கள் சீமான் மீது இருக்கலாம், எல்லா தேர்தலிலும் தில்லா திராணியாக எந்த காலகட்டத்திலையும் கமல் மாதிரி ஓடி ஒதுங்கிடாமல் பிக் பாஸுக்கு வந்துட்டு முகத்தை காமிச்சிட்டு ராஜதந்திர அரசியல் பண்ணிக்கிட்டு என்ன ஆரிய திராவிடம்னு சொல்லி கருப்பு ஆரியம் பேசிக்கிட்டு பல ராஜதந்திர வேலைகள்லாம் பிக் பாஸில் நீங்கள் வந்து பல கோடி ரூபா சம்பாரிச்சிட்ருக்கிற அரசியல்வாதிகளுக்கு மத்தியில் டிடிவி தினகரன் ஈரோடு தேர்தலில் ஒதுங்கிக்கிட்டது மாதிரி ஒதுங்காமல் நாம் தமிழர் கட்சி சீமான் கடைசி வரை நின்றார். அப்படி நிற்கக்கூடிய சீமானவர்கள் என்ன செய்யணும்னா, வருகிற எம்பி தேர்தலில் ஒரு தமிழ் தேசிய கூட்டணியை ஒன்று உருவாக்குங்க. ஒரு கூட்டணியை உருவாக்கி இந்த அமீர் முக்தார் போன்றவர்களை மூக்கை உடைக்கிறது இல்லை, அவங்களாம் மூக்கில் விரலை வச்சு ஆஹா சீமானை இவ்வளோ அளவுக்கு பேசுனது தப்பாக போச்சே, மிகப்பெரிய அளவுக்கு ஒரு கூட்டணி வச்சுட்டாங்கன்னா அவங்களே யோசனை செய்யக்கூடிய அளவுக்கு இந்த தமிழ் தேசிய சின்ன சின்ன அமைப்புகள்லாம் இருக்கும், அதையெல்லாம் ஒருங்கிணைத்து அவங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட சீட்டை கொடுத்து இல்லைனா எல்லா தொகுதியிலையும் நீங்கள் நின்னுங்க உங்களுக்கு அவங்க ஆதரவு தெரிவிக்கிற மாதிரியான பிரச்சாரத்துக்கு இது பண்ணி ஒரு கூட்டணியை உருவாக்குங்க. உங்கள் சீமான் மீது எத்தனை பேரை வந்து கொம்பு சீவி விட்டு எத்தனை அம்புகள் விட்டாலும் சீமானை ஒன்றுமே அசைக்க முடியாது என்று சொன்னால் நீங்கள் கொஞ்சம் அதிகபட்சமான கொஞ்சம் ரொம்ப விரக்தியான நிலைமைக்கு போகாமல் ஓட்டு போட்டால் போடு போடலைன்னா போ அந்த மாதிரியான நிலைப்பாடு இல்லாமல் சாதியை ஒழித்தே ஆவேன் அந்த பாடிய நிலையாமல் எது நடைமுறைக்கு காலத்தின் அடிப்படையில் நாகரிகத்தின் அடிப்படையில் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுமே ஒழிய ஒழிவது என்பது சாத்தியமில்லை. நீங்கள் தமிழ் சாதியை ஒழித்து விட்டு இங்கே ஒன்றுமே பண்ண முடியாது. தமிழ் சாதியை ஒழித்தீர்கள் என்று சொன்னால் நாயுடு ரெட்டியும் இங்கே பெரிய அளவுக்கு ஆதிக்கம் செலுத்தி விடுவார்கள். இதே திருச்சி மாவட்டத்தில் ரெட்டிமாங்குடின்னு ஒரு ஊர் இருக்குது, ஆந்திராவில் போய் முத்தரையர்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குமா, கள்ளர்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குமா, பல்லர்பட்டி பறையர்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குமா, ஒரு தெருவு இருக்குமா? ஆனால் திருச்சி மாவட்டத்தில் ரெட்டிமாங்குடின்னு ஒரு ஊர் இருக்குது, எங்கே போய் சொல்ல சொல்கிறீங்க? ஆகையினால் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்கள் இந்த சாதியை ஒழித்து விடுவேன் அந்த கூக்குரல்லாம் வேண்டாம். நீங்கள் அரசியல் செய்ய வந்தீர்கள், அனைத்து சாதியினரிடத்திலும் நீங்கள் வாக்கு வங்கிகளை வாங்க வேண்டும், அதை நீங்கள் கவனம் செலுத்துங்கள். வருகிற எம்பி தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டணி ஒன்று உருவாக்கி முக்தார் அமீர் போன்றவர்களை திமுக கொம்பு சீவி விடுகிறது, அவர்களுக்கெல்லாம் நீங்கள் மாற்றாக அவருக்காக வேண்டி நீங்கள் அரசியல் பண்ணலை, அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம நீங்கள் முக்தார் அமீருக்காக வேண்டி நீங்கள் அரசியல் பண்ணல, ஒட்டுமொத்த தமிழினத்திற்காக வேண்டி ஒரு அரசியல் செய்து கொண்டு இருக்கிறீர்கள். வருகிற எம்பி தேர்தலில் ஒரு தமிழ் தேசிய கூட்டணியை உருவாக்க வேண்டும், அப்படி உருவாக்குங்கள், உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.